தொழில்நுட்பம், கல்வி, அறிவியல் என பல்வேறு மாற்றங்களை பார்த்து வரும் நாம் இன்றளவும் கௌரவ கொலை என அழைக்கப்படும் ஆணவ கொலை உலகின் பல பகுதிகளில் நிகழ்கிறது. கலப்பு திருமணங்களை எதிர்த்து அரங்கேறும் இம்மாதிரியான குற்றங்களை தவிர்க்க எத்தனையோ தண்டனைகளை, சமூக சீர்திருத்தங்களை, சட்ட ஒழுக்கங்களை மேம்படுத்தியும் முறைப்படுத்தியும் இன்றளவும் இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடப்பது வேதனைக்குள்ளாக்குகிறது. சமீபத்தில் சென்னை பள்ளிக்கரணையில் நடந்த ஆவணக்கொலை அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த பிரவீனும் சர்மிளாவும் காதலித்து திருமணம் செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் சர்மிளாவின் சகோதரர் தினேஷ் திட்டமிட்டு பிரவீனை வெட்டி கொலைவெறி தாக்குதல் செய்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து தினேஷ் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். சாட்டர்டே மார்னிங் வேலைக்கு போகணும், வீட்டுல இருந்தாங்க, வண்டி வர பார்த்துட்டு ஈவினிங்கா வண்டிக்கோ காருக்கோ பாலிஷ் போடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க. வண்டிக்கு பாலிஷ் போட்டு வண்டிக்கு பேட்டரி வாங்கினோம், போய் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லி போனாங்க. ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லி போயிட்டு ரைஸும் வாங்கிட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க. வீட்டு எந்த வரையும் வந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஸ்டீஸ்டின் கூடவே இருந்தான். சரி ஃப்ரெண்ட் அவன் கால் பண்ணான், கால்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கானே, காலையே பிளான் போட்டு வச்சுட்டாங்க போல பண்ணிகிட்டே இருக்கானே. சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றானேன்ட்டு கூப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கான். போன இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க. பண்ணவங்களுக்கு சும்மாவே விடக்கூடாது, அவங்க சுத்ததுக்கு ஒரு நியாயம் வேணும். அவங்களை ஜெயிலில் போடலாம், அவனுக்கு வெளில வரக்கூடாது, அவனுக்கு ஜெயிலில் தரவே கூடாது. இந்த கேஸை உடனே மூவ் பண்ணணும். அவனுக்கு ஆஃப் நியாயம் தெரிஞ்சு ஆகணும். நான் இப்படி உட்காந்துக்கிற 4 மாதம்தான் அவரு கல்யாணம் ஆகி நான் என்ன பண்ணுவேன்? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா? ஜாதி வெறி பிடிச்சி அலையிறாங்க. அதில் பிற சமூகத்தை சேர்ந்த மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சம்மதமின்றி சர்மிளா இவரை திருமணம் செய்த காரணத்தினால் நண்பர்களுடன் சேர்ந்து தான் இதை செய்ததாக தினேஷ் ஒப்புக்கொண்டுள்ளார். காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இரு மனம் இணையும் பட்சத்தில் எதற்கு இது போன்ற சாதி மத வேறுபாடுகள்? வாழ்வது நம் பிள்ளையா இருப்பின் வாழ விட்டால்தான் என்ன?